வணக்கம் மலேசியாவில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நாட்டில் கோவிட் தடுப்பூசிக்காக பரிந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் மலேசியா பெற்றிருக்கும் தடுப்பு மருந்துக்கான கையிருப்பு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கையிருப்பில் இருக்கும் கோவிட் மருந்தை கொண்டு நாட்டில் இவ்வாண்டு இறுதிக்குள் கோவிட் பத்தொன்பது தடுப்பூசியை செலுத்தும் நடவடிக்கைகள் முழுமை பெறும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடின் நம்பிக்கை தெரிவித்தார் கோவிட் தடுப்பூசி தொடர்பாக மக்களின் மனதில் ஏற்பட்டுள்ள தவறான எண்ணங்கள் களைவதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படவுள்ளது நாட்டின் மக்கள் தொகையில் எண்பது விழுக்காட்டினர் அல்லது குறைந்தது இரண்டு கோடியே எழுபது லட்சம் மக்கள் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் முதல் காலாண்டிற்குள் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்ற இலக்கை அரசாங்கம் கொண்டுள்ளது இவ்வாண்டு பிப்ரவரி மாத பிற்பகுதியில் மலேசியாவுக்கான தேசிய தடுப்பூசி திட்டம் தொடங்கியது எனினும் அதிகமானோர் கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் மட்டுமே தேசிய தடுப்பூசி திட்டம் வெற்றி பெற முடியும் உலகளாவிய நிலையில் கோவிட் தடுப்பூசிக்கான நண்பகத்தன்மை அதிகரித்துள்ளது அதே வேளையில் தடுப்பூசிக்கு எதிரான தயக்கம் மற்றும் அதனை போட்டுக்கொள்ள ஆர்வமில்லாமல் பலரும் இருந்து வருகின்றனர் சமூக வலைத்தளங்களில் கோவிட் தடுப்பூசியினை பற்றி தவறான வதந்திகள் பகிரப்பட்டு வருவதால் நாட்டு மக்களிடையே தடுப்பூசி தொடர்பாக இன்னும் நம்பிக்கை எழவில்லை ஆகவே இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு சயின்ஸ் மீடியா சென்டர் மலேசியா மற்றும் அறிவியல் பத்திரிகையான பிட்ரி டிஷ் அதிகாரபூர்வமாக யாக்கீனி வேக்சின் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடக்கியுள்ளது மலேசியா பிரதமர் முஹீதின் யாசின் மே மாதம் நான்காம் தேதி சிங்கப்பூருக்கு சிறப்பு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் அவர்களை முஹீதின் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபடப்போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சந்திப்பில் கோவிட் காரணமாக மூடப்பட்ட எல்லை விவகாரம் திறப்பது உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு பிரதமர்கள் ஈடுபடுவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஷா கூறினார் உலக அளவில் கோவிட் வைரஸ் கட்டுக்குள் இருந்தாலும் ஒரு சில நாடுகளில் இத்தொற்று அதிகமாக பரவி வருகிறது இந்நிலையில் மலேசியாவிலும் நான்காம் கட்டமாக இந்த வைரஸ் பரவும் சாத்தியம் இருப்பதாக எச்சரிக்கைப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் கோவிட் வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் காட்டுவதாக தற்காப்பு அமைச்சர் இஸ்மாயில் சப்ரியாக்குப் தெரிவித்துள்ளார் இஸ்லாமியர்களின் ரம்லான் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு தளர்வுகள் அரசு அனுமதித்திருந்தாலும் மக்கள் அலட்சியமாக இல்லாமல் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அவர் அறிவுறுத்தினார் மலேசியாவிற்கு வந்திருக்கும் வெளிநாட்டவர்கள் பயண விசா முடிந்து காலாவதியான நபர்கள் இம்மாதம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு குடிநிலவுத்துறை அறிவித்துள்ளது தமது சொந்த நாட்டிற்கு செல்லவிருக்கும் வெளிநாட்டினர் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் மேலும் நாட்டில் தங்குவதற்கான கால அவகாசத்தை பெற முறையான ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் என துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ கயிருல் ஜைமி தெரிவித்தார் மலேசியாவின் கோலாலம்பூர் தலைநகரில் பல்வேறு இடங்களில் திடீர் என மழை பெய்தது பலத்த காற்றுடன் பெய்த மழையினால் ஒரு சில பகுதிகளில் மரங்கள் சாய்ந்ததுடன் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது பலத்த காற்றுடன் பெய்த மழையினால் தாமான் மலூரி பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு வீட்டில் மரம் விழுந்தது வீட்டில் உள்ளவர்கள் இருபாடுக்குள் சிக்கித் தவித்தனர் தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் வீட்டின் உட்புறம் சிக்கித் தவித்த குடியிருப்பாளர்களை பாதுகாப்பாக மீட்டனர் கோவிட் வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக மலேசியா நாட்டில் இரவு நேர கடைகள் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை அனுமதி வழங்கப்பட்டிருந்தது தற்போது இஸ்லாமியர்களின் பண்டிகையான ரம்லான் பிறனாளியினை முன்னிட்டு அதிகாலை ஆறு மணி வரை உணவு கடைகள் திறந்திருக்கலாம் என தற்காப்பு அமைச்சர் இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார் நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி